முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்பவே பயங்கரமா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ MS தோனி வர்சிஸ் பிராக் லெஸ்னர், ஸோ கிரிக்கெட் வர்சிஸ் WWE அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னடா MS தோனிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, MS தோனி ஸோ சமீபத்தில் நடந்த எல்லா கிரிக்கெட்லயும் ரொம்பவே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுவும் மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ இதனால நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அவங்களுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்விட்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ MS தோனியோட ஃபோட்டோவை போட்டுட்டு ஈட் ஸ்லீப் ஃபினிஷ் கேம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஹேஷ்டாக் MS தோனி அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்விட்டுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ பிராக் லெஸ்னர் யூஸ் பண்ற ஒரு வேர்டிங், ஸோ ஈட் ஸ்லீப் காக்கர் ரிப்பீட் அப்படின்ற இந்த வேர்டிங் பிராக் லெஸ்னர் யூஸ் பண்ணுவாரு. ஸோ ஆல்ரெடி அவருடைய டிஷர்ட்ல இந்த வேர்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிச்சிருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ட்விட்டை அப்படியே ரீட்வீட் பண்ணி நம்மளுடைய பால் ஹேமன், ஸோ பிராக் லெஸ்னரோட மேனேஜர் நம்மளுடைய பால் ஹேமன் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேர்ல்ட் கப்பை ப்ரமோட் பண்றதுக்காக ஸோ எங்களுடைய வேர்டிங்கை நீங்க யூஸ் பண்றீங்களா, அதுவும் பிராக் லெஸ்னரை வச்சு ஸோ உங்களுடைய கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் ஸோ அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாம ஹேஷ்டாக் WWE அட் தி யூனிவர்சல் சாம்பியன் பிராக் லெஸ்னர் ஹேஷ்டாக் ஈட் ஸ்லீப் காக்கர் ரிப்பீட் அப்படின்ற வேர்டிங் எங்களுடைய வேர்டிங், அது எங்களுடைய வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேர்டிங்கை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்காக நீங்க ராயல்டி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டிங்க்கு நாங்க ராயல்டி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இதுக்கான ராயல்டி நீங்க எப்படி தர போறீங்க, கேஷா செக்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியா கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்விட்டு கீழே பால் ஹேமன் ஒரு ட்விட் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈட் ஸ்லீப் காக்கர் ரிப்பீட் அப்படின்ற இந்த வேர்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்விட்டில் போட்டால்தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. ஈட் ஸ்லீப் ஃபினிஷ் கேம் ரிப்பீட் அப்படின்ற இந்த வேர்டிங்கை போட்டிருக்காரு. ஸோ யூஎஸ்ல ஸோ WWE யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்டி வாங்கி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மெர்ச்சன்டைஸ் சேல்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ல பதிச்சு ஸோ அதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ஜான்சினாவோட நெவர் கிவ் அப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸோ பிராக் லெஸ்னரோட சூப்ளக் சிட்டி, ஸோ ஈட் ஸ்லீப் காக்கர் ரிப்பீட் அப்படின்ற இந்த வேர்டிங், ஸோ அதில் நிறைய வேர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராயல்டி வாங்கி அவங்களுடைய டிஷர்ட்ல இதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ராயல்டி வாங்கி அவங்களுடைய டிஷர்ட்ஸ்ல பதிச்சு அதை வந்து ஒரு பெரிய சேலாவே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து பிராக் லெஸ்னருக்கும் தோனிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ தோனியை பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் கேட்டிருக்காரு. ஸோ உங்களுடைய கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு நாம எங்க பிராக் லெஸ்னரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எங்களுடைய வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பால் ஹேமனுக்கும் தோனிக்கும் மட்டும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய நடந்திருக்கு. ஸோ விராட் கோலிக்கும் பால் ஹேமனுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த வேர்டிங்கை நீங்க ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பால் ஹேமன் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஸோ பிராக் லெஸ்னரோட ஈட் ஸ்லீப் காக்கர் ரிப்பீட் அப்படின்ற இந்த வேர்டிங்க்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈட் ஸ்லீப் ஃபினிஷ் கேம் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு பிராக் லெஸ்னர் பிடிக்குமா இல்ல MS தோனி பிடிக்குமா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.